இயேசுவில் மிகுந்த அன்புக்கினிய அருள் தந்தையர்களே, அருமையான கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த புனிதருடைய நாளில் சந்திப்பதில், உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதில் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும், எங்களோடு இங்கே இணைந்து வந்திருக்கிற என்னுடைய தோழவை குருக்கள் அனைவருடைய சார்பாக புனித அந்தோணியாருடைய விழாவின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புனிதருடைய பரிந்துரையும் அவருடைய ஜெபமும் உங்களுடைய வாழ்வில் என்னென்றைக்கும் உடனிருக்க வேண்டும் என்று ஆசிக்கிறோம். இந்த இனிய நாளில் எங்களை நினைவு கூர்ந்து எங்களுடைய நண்பர் ஃபாதர் காணி எங்கள் அத்தனை பேரையும் வரவழைத்து இந்த திருப்பலியை ஜெபிப்பதற்கு அவர் ஏற்பாடு செய்தது நம் அற்புதமான ஒரு செயல். அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த இனிய நாளில், இந்த விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே, புனித அந்தோணியாருடைய பணி வாழ்வு என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை பங்கு தந்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். புனித அந்தோணியாருடைய வாழ்வை சற்று சுருக்கமாக நாம் பார்க்கிற போது, 15 வயதில் ஒரு இளைஞனாய் ஒரு விடலை பருவத்தில் தான் துறவு வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய முடிவை எடுக்கிறார். 15 வயதில் அகுஸ்தினார் மடத்திலே சேர்கிறார். மிகச் சிறப்பாக படிக்கிறார் இறை வார்த்தைகளை எல்லாம். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளில் அவர் பிரான்சிஸ் அசிசியாருடைய சபையை சார்ந்த இந்த மறைப்பணியாளர்கள் மறைப்பணிக்காக மொராக்காவிற்கு செல்லுகிறதை அவர் பார்க்கிறார். அடுத்த ஒரு சில மாதங்களில் அந்த 5 துறவிகளும் மறை சாட்சியாய் கொல்லப்படுகிறதை, அவருடைய உடல்கள் சுமந்து விடப்படுகிறதை அவர் பார்க்கிறார். பார்க்கிற மாத்திரத்தில் புனித அந்தோணியார் தான் அப்படிப்பட்ட ஒரு மறை சாட்சியாய் சாக வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். துணிவோடு அகுஸ்தினார் சபையை சார்ந்த அந்த மடத் தலைவரிடத்திலே, அந்த குருமடத் தலைவரிடத்திலே போய், நான் அகுஸ்தினார் சபையிலிருந்து விலகி அசிசியாருடைய சபையில் சேர விரும்புகிறேன். நான் மறைசாட்சியாய் மொராக்காவிற்கு போக விரும்புகிறேன். அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து நான் மறைசாட்சியாய் மறிக்க விரும்புகிறேன், அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். ஒரு தெளிவு, ஒரு தேடல். அவர் அகுஸ்தினாரிலிருந்து விலகி அசிசியாருடைய சபைக்கு போய் அந்த தலைவரிடத்தில் சொல்லுகிறார், ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னை மொராக்காவிற்கு அனுப்புகிறதா இருந்தால் நான் உங்களது சபையில் சேர விரும்புகிறேன், அனுமதிப்பீர்களா, நான் மறைசாட்சியாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சபை தலைவரும் சொல்லுகிறார், சரி வாருங்கள் என்று அழைக்கிறார். ஒரு 17, 18, 19 வயது இளைஞன் இன்னொரு இடத்திலே மிகச் சிறப்பாய் அவர் பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறார். மறை அறிவில் வளர்கிறார், இறை வார்த்தையை படிக்கிறார். எனவே மிகச்சிறந்த அறிவாளியாய் அந்தோணியார் அங்கே வாழ்ந்து கொண்டு அவர் 3-4 ஆண்டுகளில் தன்னுடைய வாழ்வில் ஒரு மறை சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற வாஞ்சையிலே நான் போகிறேன் என்று சொல்ல, சபை கண்ணியமாய் கொடுத்த வாக்குறுதியை அவருக்கு தந்து அனுப்பி வைக்கிறார். போகிறார், ஆனால் போன இடத்தில் உடல்நலம் சரியில்லை, அவரால் அங்கே வாழ முடியவில்லை. உடல்நலம் மிக மோசமாய் பாதிக்கப்பட்ட நிலையில் திரும்ப வருகிறார். வருகிற வழியில் கப்பல் உடைபடுகிறது, அவர் இத்தாலிக்கு செல்கிறார். கரை ஒதுங்கி கிடக்கிறார். அங்கே துறவிகள் பிரான்சிஸ் அசிசியாருடைய சபையைச் சார்ந்தவர்கள் அவரை எடுத்து செல்லுகிறார்கள். ஒரு மிக மிக பிற்படுத்தப்பட்ட அல்லது மிக மிக ஏழ்மையான ஒரு கிராமத்தில் அவர் அங்கே அனுமதிக்கப்படுகிறார். அங்கே தோட்டங்களை பராமரிப்பதும் சமையல் வேலைகளை செய்வதும்
அங்கே இருக்கக்கூடிய மேசைகளை எல்லாம் சுத்தப்படுத்துகிறது போன்ற வேலைகளை செய்கிறார். அவர் அங்கே போகிற போது இத்தாலியிலே அசிசியிலே ஒரு 3000 மேற்பட்ட சபை அசிசி அவருடைய பிரான்சிஸ்கன்ஸ் எல்லோரும் அங்கே ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். அங்கே ஒன்று சேர்ந்து வருகிற போது 3000 அங்கே இடம் இல்லை. அதிலே ஒருவர் அந்தோனியாளுக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. அப்படி அங்கங்கே இருந்த இடங்களில் தெருக்களில் ஆங்காங்கே தங்கி அவர் அங்கே இருந்தபோது எல்லாம் அவரை கண்டுகொள்ளவில்லை. அந்தோனியாரை அந்த 3000 யாருண்டு பெரிதாய் தெரியவில்லை. அந்த பெரிய சபை தலைவர்கள் புரொவின்சியல்ஸ் என்று சொல்லுகிறோமே, அவர்களுக்கு இந்த அந்தோனியாரை யார் என்று பிடிபடவில்லை. யாரும் அவரை ஏற்றுக்கொள்வதாய் இல்லை. ஆனால் அந்தோனியார் சோர்ந்து போகவில்லை. இறுதியில் ஒரு மாகாண தலைவர் அந்தோனியாரை சந்திக்கிற போது, சரி நீ தெற்கு பகுதியில் போயிட்டு அங்கே இரு என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்படித்தான் அப்படி வாழ்வு அங்கே ஆரம்பமாக. ரொம்ப எளிய வேலை, யாருக்கும் தெரியாது. அப்படி அறிவு, அப்படி ஆற்றல், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆழ்ந்த பக்தி. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்வில் அங்கே இருந்தபோது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மறைமுறை ஆற்ற வேண்டிய ஒரு வாய்ப்பு, ஒரு குருப்பட்ட நேரத்தில் பிரசங்கம் வைக்க வேண்டிய ஒரு வரலை அவரை அனுமதிக்கிறாங்க. அதுதான் அவருடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. அவர் மிக அற்புதமான மறை உரையை ஆற்றுகிறார். அன்றைக்குத்தான் இந்த உலகம் புனித அந்தோனியாரை யார் என்று கண்டுகொள்கிறது. அவருடைய மறை உரையை கண்டபொழுது, கேட்டபொழுது அவருக்குள் இருந்த தெய்வீக ஞானம், தெய்வீக ஆற்றல், ஆவியின் அனலில் இந்த மனிதர் வாழ்கிறார். இவர் சாதாரணமான ஒரு துறவி அல்ல. இந்த துறவிக்குள் ஒரு பெரிய பூகங்கம், ஒரு பெரிய தூய ஆவியின் வல்லமை பொதிந்து கிடக்கிறது என்கிறதை அன்றைக்கு அவர்கள் உணர்ந்து கொண்ட பொழுது, மிக அற்புதமான விதத்தில் அசிசியாரும் அதை கேள்விப்பட்ட பொழுது அசிசியார் சொல்லுகிறார், இனி நீ இப்படிப்பட்ட வேலைகளை செய்வதை விட்டுவிட்டு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உலகெங்கும் சென்று அறிவியுங்கள் என்ற ஒரு ஆணையை அவருக்கு வழங்குகிறார். அப்படித்தான் அந்தோனியார் போதிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய போதனையின் உச்சக்கட்டமாய் அவர் பதுவா நகரிலே இத்தாலியிலே அவர் போதிக்க ஆரம்பித்த போது, அவர் சாவதற்கு முன்னால் ஒரு தவக்கால பிரசங்கத்தை ஆற்றுகிறார். நீண்ட நெடிய சொற்பொழிவுகள். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, படித்த பொழுது அப்படி பிரசங்கத்தை கேட்பதற்கு இன்றைக்கு நீங்கள் கூட அவ்வளோலாம் இல்லை. திருவிழா நேரத்தில் கூட அன்றைக்கு 30,000 அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு கூடியிருக்கிறார். 30,000 ஒரு 800 முன்பாக 30,000. எந்த அளவிற்கு அந்தோனியார் இன்றைக்கு நாம் போற்றக்கூடிய இந்த மனிதர், இந்த குருவானவர் வாழ்ந்தார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு 30,000 மனிதர்கள் ஆலயத்தில் இடம்பத்தில். ஆகவே பொது இடங்களில் அவர் போதிக்கலானார், அனுமதி கொடுக்கிறார். பொது இடங்களில் ஆண்டவுடைய வார்த்தையை அவர் போதிக்கிறதை நாம் வரலாற்றிலே வாசிக்கிறோம். இப்போதான் நம்ம எல்லாம் பவுன்சர்ஸ் அப்படிலாம் கேள்வி போடுறது, சினிமா நடிகர்கள், பெரிய பெரிய தலைவர்கள்லாம். ஆனால் அன்றைக்கே முதன் முதலாய் அசிசியாருக்கு தான் பவுன்சர்ஸ் இருந்திருக்காங்க நினைக்கிறேன். பெரிய பாடி காட் மாதிரி வெல் பில் பாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு 4-5 இருப்பாங்க இல்லையா. அந்தோனியார் நடந்து சென்றாலே அள்ளி தின்னுடுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். அவருடைய ஆடைகளை கிழித்து கொள்வார்களாம். இதெல்லாம் அவருடைய வரலாற்றிலே நான் படிக்க நேர்ந்தபோது ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படி ஆடைகளை கிழித்தெடுப்பது ரலிக், அதுதான் நம்ம சொல்லுகிறோம் திருப்பண்டம். அவர் உயிரோடு இருக்கிற போதே அவருடைய ஆடைகளை பற்றி கிழிப்பதும், அவரை தொடுவதும், அவருடைய புனிதத்தை மனிதர்கள் உணர்ந்திருந்ததும், அவருடைய அற்புதங்களை இந்த உலகம் பார்த்து வியந்ததையும், அவரை பாதுகாத்து கொண்டு போகிறதே மிக கடினம். அவர் 36 செத்து போகிறார், சின்ன பையன். 36 அவருடைய வாழ்வு முடிகிறது. அசிசியாருடைய வாழ்வு 42 முடிகிறது. நல்லவர்கள் நீண்ட காலம் வாழ்வதில்லையோ என்று தோன்றுகிறது. இந்த 36 இந்த மனிதருடைய, இந்த புனிதருடைய வாழ்வு, இந்த பணி வாழ்வு எதில் அடங்கி இருக்கிறது? கடவுள் நமக்கென்று ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார். அருமையானவர்களே, தாகூர் சொல்லுகிறார், நான் பாட வேண்டிய பாடல் என்று ஒன்று இருக்கிறது. நான் பாட வேண்டிய பாடல், ஒவ்வொருவரும் இசைக்க வேண்டிய இசை ஒன்று இருக்கிறது. நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, கச்சேரியில் மேடையில் உட்கார்ந்துட்டு நம்ம எல்லாம் இந்த கீபோர்டு வச்சு டொயின் வாசிச்சிருப்பாங்க பாருங்க, ரைட். எல்லாம் இசை மெருகூட்டுறது, அடிக்கிச்சு பார்க்கறது,
தாகூர் சொல்லுகிறார், நிறைய பேர் வாழ்வின் இறுதி வரைக்கும் பாடலை பாடாமலேயே இசைகளை மெருகூட்டுவதிலேயே வாழ்க்கையை கடித்து விடுகிறீர்கள். நீங்கள் இசைப்பதே இல்லை. நீங்கள் இசைக்க வேண்டிய இசை ஒன்று இருக்கிறது, நீங்கள் பாட வேண்டிய பாடல் என்று ஒன்று இருக்கிறது. வாழ்வு என்னிடத்தில் என்ன கேட்கிறது என்பது ரொம்ப முக்கியம். நான் வாழ்விடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன் அது வேறு, வாழ்க்கை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, கடவுள் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், கடவுள் எனக்காக வகுத்திருக்கிற திட்டங்கள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த திட்டங்கள் தான் அந்தோனியாருடைய வாழ்வில் நான் பார்க்கிறேன். அவருடைய பணி வாழ்வுக்கான திசையையும் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அவருடைய பணி வாழ்வு. பணியை பிரித்து வாழ்வு இல்லை, வாழ்வை பிரித்து பணிகள் கிடையாது. என் வாழ்வுக்கான திசை எது? நியாய வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம்? வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம். பெரும்பாலும் நாம் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காலையில் எழுந்திருக்கிறோம், ஓடுறோம், அதே மனைவி, அதே கணவன், பிள்ளைகள், வேலை, அதே சாப்பாடு, வீட்டை கழுவு, இதை எல்லாம் இதுதான். இதில் வாழ்கிற நிமிஷங்கள் எங்கே? வைரமுத்து அழகாக சொல்லுவார், வாழ்வோடு போராட்டம் எங்கே, இதில் வாழ்கின்ற நிமிஷங்கள் எங்கே? வயிற்று பசிக்கு சம்பாதிக்கும் ஏழை, வருமான வரிக்கு சம்பாதிக்க பணக்காரன், ரெண்டு பேருமே வாழ்க்கையை சம்பாதிக்க மறந்து விட்டார்கள். வாழ்க்கையை தொலைத்திருக்கிறோம். நான் வாழ்வதற்கான நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வே பணியாக மாறிவிடும். அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் தான் வாழ வேண்டும் ஏன் என்பதை அவர் கண்டறிந்தார். 15 வயதில் அவர் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார். 18வது வயதில் அவர் மறைசாட்சியை வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். மறைவுரை ஆற்ற வேண்டும் என்று பணித்த பொழுது மறைவு வாழ்க்கை என்ற போதிலும் கூட தாழ்ச்சியோடு இறுதி வரைக்கும் அவரால் இருந்து அவர் தன்னுடைய வாழ்வில் தனக்குள் இருந்து கடவுள் ஆசைப்பட்ட நற்செய்தி பணியாளராய் அவர் மிளிர்கிறார். இதைத்தான் முதல் வாசகத்தில் கேட்கிறோம். புனித எரேமியா தீர்க்கதரிசி இறைவாக்கினர், நான் சின்ன பையன் என்று சொல்லுகிறார். கடவுள் சொல்லுகிறார், நான் உனக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். இடிக்கணும், கட்டணும், தகர்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், உனக்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்கள். ஐ ஹாவ் எ பிளான் ஃபார் யூ. உனக்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் என்று ஒன்று இருக்கிறது. நான் கூட இருக்கிறேன், கவலைப்படாத. நீ என்ன ஆசைப்படுறதில்லை, நான் ஆசைப்படுகிறேன், நான் விரும்புகிறேன். கடவுள் அழைக்கிறார், இந்த வாழ்வு கடவுளுடையது. நீங்களும் நானும் வாழக்கூடிய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்வு கடவுள் நமக்கு போட்டிருக்கிற பிச்சை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வாய்ப்பு. எனவே இந்த வாய்ப்பை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏன் வாழ்கிறோம்? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீ வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே? நான் பிறந்த காரணத்தை நானே அறியவில்லை. நான் இன்னொரு குழந்தைக்கு தந்தையாய் தாயாய் மாறியிருக்கிறேன். ஆனால் சாவதற்கு முன்னால் நான் ஏன் பிறந்தேன் என்பதற்கான அர்த்தம் கிடைத்துவிட்டால், சாவதற்கு முன்னால் நான் ஏன் வாழ வேண்டும் என்கிற தெளிவு எனக்கு கிடைத்துவிட்டால், இந்த வாழ்வுக்கான பொருள் என்ன என்கிறதை நான் புரிந்துவிட்டால், 780 கோடி மக்களுக்கு மேல் இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்ந்தார்கள், வீழ்ந்தார்கள், மரித்தார்கள், மறந்து போனார்கள், மறக்கடிக்கப்பட்டார்கள், யார் பிறந்தது யாருக்கும் தெரியாது. ஆனால் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஜீவிய நாட்களில், வாழ்வின் நாட்களில், நான் ஏன் வாழ வேண்டும் என்கிற தெளிவு அந்தோனியாருக்கு இருந்தது, எரேமியா இறைவாக்கினருக்கு தெளிவாக இருந்தது, ஆண்டவர் இயேசுவுக்கு மிக தெளிவாக இருந்தது. எனவேதான் ஆண்டவர் இயேசு தனது வாழ்வை ஆரம்பிக்கிற போதே லூக்கா 4வது அதிகாரத்தில் நாம் 16 வாசித்தால், ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருக்கிறது. எதற்காக இருக்கிறது? அந்நிய பாஷையில் பேசுவதற்கு அல்ல, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு அல்ல, ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருக்கிறது. ஏன்? எளியவர்களுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும், ஏழை பாழைகளை நீங்கள் நேசிக்க வேண்டும். அதான் இயேசு இன்றைக்கு 11வது அதிகாரத்தில் சொன்னார், உங்களுக்கு நான் ஒரு புதிய கட்டளையை தரேன், பெருசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், மோட்சம் போகிறதுக்கு, கடவுளை அனுபவிப்பதற்கு, அறிவதற்கு பெருசாக ஒன்றும் செய்யாதீங்க. உங்கள் கூட இருக்கிற சக மனுஷனை மரியாதை கொடு, உங்க கூட இருக்கிற சக மனுஷனுக்கு அன்பு காட்டு, சாதி பார்க்காத, ஏழை பணக்காரன் பாகுபாடை கூட்டாத, நான் இந்த ஊர் அந்த ஊர் என்று சொல்லாதே. சக மனிதனை பார்க்கிற போது கடவுள் வாழுகிற ஆலயம் சொல்லு,
கடவுள் நற்கருணையில் பேடையில் இருக்கிறார் என்பது எவ்வளவு உண்மையோ அதற்கு நிகரான உண்மை மனிதனில் கடவுள் இருக்கிறார் என்பது. அன்பே கடவுள். அன்பை தாண்டி நீ கடவுளை நேசிக்க முடியாது. அன்பை விலக்கிவிட்டு கடவுளை அடைய முடியாது. ஏழைகள் மீது கரிசனை காட்டாமல் நீ மோட்சத்திற்கு வாயில் வரைக்கும் கூட செல்ல முடியாது. இதைத்தான் அந்தோனியார் தன்னுடைய பணி வாழ்வாக கொண்டிருந்தார். நீங்கள் அந்தோனியாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது கோடி அற்புதர். நம்ம அதுதான் அதிகமாக பேசுகிறோம், அற்புதம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். இல்லை, அற்புதங்களை உண்மைதான், உண்மைதான். நான் நினைக்கிறேன் இயேசுவோட ரொம்ப அதிகமாக அற்புதம் செய்தவர் அந்தோனியார் இருப்பார்னு நினைக்கிறேன். கடவுள் சொன்னார், என்னை நேசிக்கிறவன் என் சீடன் என்னை விட மேலான காரியங்களை செய்வான். அதற்கு ஒரு சாட்சி நான் நினைக்கிறேன் அந்தோனியார். இந்த ஆண்டவர் இயேசுவுடைய பாதையில் இந்த அந்தோனியாருடைய வார்த்தைகளை கொஞ்சம் உள்வாங்குகிற போது, அவர் வெறும் அற்புதத்துக்கான மனுஷர் மட்டும் கிடையாது, இந்த அந்தோனியார் தனது வாழ்வில் அவர் பேசிய போதனைகளை எல்லாம் பார்க்கிற போது எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற மனிதராக இருந்திருக்கிறார். சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கி விடுகிற ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். நீ போகிற பாதை சரி இல்லை என்கிறதை நெற்றியில் அடித்தது போல் பேசுகிற மனிதராக இருந்திருக்கிறார். அப்படி வார்த்தைகளை கேட்டபோது உள்ளம் குத்தப்பட்டு இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு. அப்படி போதனைகளை பார்க்கிற போது ஒரு சில வார்த்தைகள் அவருடைய போதனை, அவருடைய பிரசங்கம் இதெல்லாம் அவர் சொல்லுகிறாரு. இது ஆன்மீகம் என்பது கண் கவர் காட்சி அல்ல, எக்ஸிபிஷன் கிடையாது என்றார். நீங்க எல்லாருக்கும் வந்து பாருங்க, எவ்வளவு பக்திமான் புள்ளிமான், இதை சொல்றதுக்கு பக்தி கிடையாது. நீ என்றைக்கு அடுத்தவரை புகழ வேண்டும் என்று ஆன்மீகத்தை செய்கிறீங்களோ, நீங்க அன்றைக்கே அதற்கான பலனை பெற்றுவிட்டீர்கள், முடிஞ்சது, உனக்கு கிடையாது. இதான் இயேசு சொல்றார், ஒரு கை செஞ்சா இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது. நீங்க ஜெபிக்கிறீங்களா, உள்ள போயிட்டு ஜெபிங்க, ரொம்ப காமிச்சுக்காதீங்க. ஃபேன் எழுதுனா அதுல ஒரு நன்கொடை சொல்லாதீங்க. ஒரு வழக்கை ஏழைகளுக்கு கொடுக்கிறது அவங்களை ஏழைகளை அவமானப்படுத்தாதீங்க. நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்கிறதை தம்பட்டம் படிக்காதீர்கள். ஏழைகளை நீங்கள், அன்னை தெரேசா சொல்லுகிறாள், ஏழைகளை கண்ணியமாக நீங்கள் அன்பு செய்யுங்கள். அன்பு செய்வதில் கூட கண்ணியம் இருக்க வேண்டும், உன்னுடைய தேவைக்கு அல்ல. ஏழைகளை நீங்கள் அன்பு செய்யுங்கள், கண் கவர் காட்சி அல்ல. உங்களுடைய ஆன்மீகம் எல்லோருக்கும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒன்று இல்லை என்றார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், இது ஆன்மீக யுத்தம் என்று சொல்லுகிறார். தீய சக்திகளுக்கு எதிரான போராட்டம், ஸ்பிரிச்சுவல் பேட்டில் அப்படி பிரசங்கத்தில் அவர் எழுதுகிறார். இது ஆன்மீக போராட்டம், போராட தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்கு? தீமைகளுக்கு எதிராக போராட. உனக்குள் தீமை இருக்கிறது, எல்லாரும் வெளியே தீமை இருக்கு, வெளியே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் நமக்குள் தான் தீமை மண்டி கிடக்கிறது, நடிச்சிட்டு இருக்கிற எல்லாரும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். எனக்குள் நான் நாடகமாக மாடிக்கொண்டு இருக்கிறேன். எனக்குள் இருக்கக்கூடிய தீய சக்திகளுக்கு எதிராக போராடுங்கள். எனக்குள் நிறைய ஏமாற்றங்களையும் நடிப்புகளையும் பசப்புகளையும் பொய்மைகளையும் வேஷங்களையும் வேடங்களையும் நாம் எல்லோரும் அணிந்து கொண்டு இருக்கிறோம். 25 வருஷம் கழிச்சு என கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இதை எண்ணிலும் பார்க்கிறேன், என்னை சுற்றிலும் நான் பார்க்கிறேன், நாம் நிதர்சனமான உண்மையான மனிதர்களாய் பல நேரங்களில் இருப்பது கிடையாது. இந்த ஆன்மீக யுத்தத்திற்கு தயாராகுங்கள். என்னத்துக்கு ஆன்மீகம்? தினந்தோறும் பூசை பார்க்கறதுக்கா? சாகர வரைக்கும் இதே மாதிரி போறதுக்கா? இல்லை. இந்த திருப்பலியில் பங்கெடுத்தால், இறை வார்த்தையை நீங்கள் வாசித்தால் வேண்டும், நீங்கள் கடவுளை காண வேண்டும். பார்த்தீங்களா? அகக்கண்கள் திறந்ததா? உள்ளம் பற்றி அடிக்கிறதா? வாழ்க்கை மாறி இருக்கிறதா? என் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறதா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? உலகத்திலேயே அதிகமாக பயப்படுற பிள்ளைகளா நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். பயம், பயம் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்மளாம் சொல்கிறோம், உலகில் இருக்கிற அவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் சொல்கிறோம். ஆனால் சொல்லுகிறதை நாம் நம்புவது கிடையாது. ஒரு நோய் என்றால், ஒரு பிரச்சனை என்றால், சங்கடங்கள் வந்தால் ஆடிப்போய் விடுகிறோம். அது நான் பார்க்கிறேன் என் வாழ்க்கையிலும். என்ன பக்தி அது? அங்கேதான் அந்தோனியார் சொல்லுகிறார், இந்த பகுத்தறிவு கண்கள், பகுத்தறிவை விட்டுறாதீங்க.
அறிவு வேண்டும், ஆன்மீகத்திற்கு அறிவு வேண்டும். அறிவில்லாத ஆன்மீகம் அசிங்கமானது. பகுத்தறிவில்லாத ஆன்மீகம் உங்களை மூடத்தனத்திற்கு அழைத்து செல்லும். அது எந்த பக்தி முயற்சியாக இருந்தாலும் சரி. அந்தோனியாருடைய வார்த்தை, கண்கள் திறப்பதற்கு மறைமுறை உதவி செய்ய வேண்டும், உங்களுடைய உள்ளார்ந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் முட்செடிகளுக்கு நடுவே விழுந்த விதைகள், பாறைகள் மீது விழுந்த விதைகளை எல்லாம் அவர் சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், முட்செடியின் நடுவே விழுந்த விதை என்ன? அவர் அந்த காலத்தில் 800 வருஷங்களுக்கு முன்னாடி அந்தோனியார் சொல்லுகிறார், பேராசை கொண்ட மனிதர்கள் அப்படின்றார். பேராசை கொண்ட மனுஷன், ஏன் நீங்க உங்களை பக்குவமே படுத்தல? இந்த பேராசை முள்ள போன்றது, அது உன் ரத்தத்தை உறிஞ்சும். இந்த பேராசை உன ஒட்டிக்கிட்டா, அது உன்னை பற்றி கொண்டால் அது உன குத்தி கிழிக்கும், உன்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். எனவே அது ஒட்டுமுள் குத்தி கிழித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்றார். பணத்தை பத்தி அவர் பேசுகிற போது அந்த காலத்துல வட்டி வாங்குறது அவன் மோசமா இருந்திருக்கிறது. பணம் பணம், இன்றைக்கும் அது இருக்கிறது. அப்ப அவரு சொல்லுகிறார், இந்த பணம் என்பது பணத்தாசை. நான் திருப்பி சொல்லுவேன், இந்த பணம் என்பது நமக்கு தேவை, சம்பாதிங்க. அருள் இல்லாதவர்களுக்கு அந்த உலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் இல்லை. ஆனால் அருளை நீங்கள் சம்பாதிப்பதற்கு பொருளை பயன்படுத்துங்கள், பொருளை நீங்கள் பயன்படுத்துவதற்கு அருளை பயன்படுத்தாதீர்கள். அதான் அவர் சொல்றார். அவர் சொல்லுகிறார், தொபியாவின் கண் குருடாக்கப்பட்டது. எப்படி? அந்த பறவையினுடைய எச்சம் கண்களில் விழுந்தது, அவருக்கு பார்வை போனது. பணத்தின் மீது கொண்டிருக்கிற பேராசை என்பது எப்படின்னா, அது உன்னுடைய கண்ணை குருடாக்கிவிடும். பணம் வேணும், பேராசை வேண்டாம். பணம் வேணும், தவறான வழிகளில் பணங்கள் வேண்டாம். அதுதான் இந்த அந்தோனியார் தான் வாழ்ந்த காலத்தில் சொல்லுகிறார். கந்து வட்டிக்காரர்களுக்கு எதிராக மிக 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 தைரியமாய் அவர் சொல்றாரு, இந்த பொருள் மீது கொண்டிருக்கிற பேராசை உன் வேகத்தை குறைச்சிரும், நீங்க கொஞ்சம் கருணை காட்டுங்க. இதுலயே நிறைய பேர் இருக்கிறாங்க, கொடிய மிருகங்களை போல ரத்தங்களை உறிஞ்சுகிறவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றார். அந்தோனியார் சொல்லுகிறார், உடலுக்கு ரத்தம் என்பது உயிர், அதுபோல ஒரு ஆன்மாவுக்கு அறம் என்பது உயிர். அறம், அறம், இந்த தர்மம், அறம், தமிழில் அழகான வார்த்தை அறம், எத்திக்ஸ். உங்களுடைய வாழ்க்கையில் அறம் என்பது இருக்கிறதா? சாப்பிட்றதா இருந்தாலும், அணியிறதா இருந்தாலும், வாங்குறதா இருந்தாலும், சம்பாதிக்கிறதா இருந்தாலும், செலவழிக்கிறதா இருந்தாலும், நீங்கள் அறத்தோடு செய்கிறீர்களா? அறம் இல்லை என்று சொன்னால் உன் ஆன்மா அது செத்து போனது. அறம் இல்லாத ஆன்மீக வாழ்வு அசிங்கமானது என்கிறதை ரொம்ப தெளிவாகவே அந்தோனியார் அவர் சொல்லுகிறார். போலி சமயவாதிகள், அந்த காலத்திலேயே அந்தோனியார் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு, இது அசல் கிடையாது, அவங்க வேடதாரிகள் அப்படின்றார். கடவுள் பேரால் வந்திருக்கிறவர்கள் வேடதாரிகள், அவங்க உண்மையாகவே கடவுளுடைய மனிதர்களாய் இருப்பது இல்லை. இவர்களுக்கு தேவையானதெல்லாம் மனித புகழ், புகழ்ச்சி. இந்த புகழ்ச்சிக்காக அவங்க என்ன பண்றாங்க, அட்ராக்டிவான பொருளை எல்லாம் விற்க பார்க்கிறாங்க. ஆன்மீகத்தில் 800 வருடங்களுக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், பாறை விழுந்த விதை இவங்க தான், தற்பெருமை கொண்ட சமயவாதிகள் இவங்க தான், பாறை இடுக்குகளுக்குள்ளார மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அருமையானவர்களே, இந்த பணி வாழ்வு இதுதான் அந்தோனியாருடைய ஏராளமான செய்திகள். இவைகள் எல்லாம் சமூகத்தின் மனசாட்சியை, மனிதர்களுடைய மனசாட்சியை கொஞ்சம் புரட்டி போடுகிற அற்புதமான இறை வார்த்தைகளை தன் வாழ்நாள் முழுவதும் போட்டிருக்கிறார். அப்படின்னா அவருடைய பணி வாழ்வு எதன் மீது கட்டப்பட்டிருந்தது என்றால், நற்செய்தியை அறிவிக்காத போனால் அது எனக்கு ஆபத்து, அது என்மேல் சுமத்தப்பட்ட கடமை. நீ விரும்புறியா விரும்பலையோ, அது உன்மேல் சுமத்தப்பட்ட கடமை. நற்செய்தியின்படி வாழ்ந்தால், நற்செய்தியின்படி நீங்கள் பறைசாற்றினால், நீங்கள் அவமானப்பட வேண்டும், நீங்கள் அசிங்கப்பட வேண்டும், நீங்கள் அழுகைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், நீங்கள் இம்சைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். ஆனால் அந்த துக்கம் உங்களுக்கு சந்தோஷமாக மாறும். நற்செய்தியை அறிவிப்பது என்மேல் சுமத்தப்பட்ட கடமை. இந்த கடமையை தான் தன் வாழ்வாய் கொண்டு அவர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த மனிதர்களை உருவாக்குவது, ஒரு அறச் சமூகத்தை உருவாக்குவதில் மனிதனுடைய மனசாட்சியின் குரலாய் இருக்கிறதா இந்த அந்தோனியார் வாழ்ந்திருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும், ஆண்டவருடைய ஆவி என் மேலே என்று சொல்லி வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ரெண்டே ரெண்டு காரியங்கள் தான் செய்தார். ஒன்று,
கடவுளுடைய விருப்பத்தை அறிவது, இரண்டு அந்த விருப்பத்தை வாழ்வாக்குவது. இதுதான் இயேசுவுடைய வாழ்க்கை. எதை செய்தாலும் சரி, கடவுளுக்கு இது விருப்பமா அவருடைய சித்தமா என்று, இதுதான் சித்தம் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்கிறேன், சாவது என்றாலும் இதோ வருகிறேன் என்று சொல்லி தன் ஆவியை துறந்தவராய் ஆண்டவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவரது பாதப்படியில் அந்தோனியார் வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு 800 ஆண்டுகளுக்கு பின்பு நீங்களும் நானும் இந்த விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா என்று யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அந்தோனியார் நமது மனசாட்சியாக இருக்கிறாரா என்று யோசித்து பாருங்கள். இப்படி வாழ்ந்த மாபெரும் மனிதரை நாம் கொண்டாடுவோம். எதிர்காலத்தில் பல அந்தோனியார்கள் உங்களிலிருந்து எழுபட்டும் எங்களிலிருந்து வரட்டும். ஆமேன்.